are playing. Good. They are reading Who is reading book? book. She. Right. Upper. She is reading book. Consider. இப்ப ஷீன்றது யாரு அங்க ஷீ ஒரு கேர்ள்னு சொல்லலாம் என்ன எ கேர்ள் இஸ் ரீடிங் புக் சரியா நாங்கள் இதுக்கு பிறகு அந்த என்னன்னு சொல்ல அந்த சிம்பிள் இங்கிலீஷ் எல்லாம் பேசக்கூடாது சரியான இங்கிலீஷ் தான் பேசணும் சரியா ஓகே எ கேர்ள் சிட்டிங் ஆன் த மேட் இஸ் reading a book என்ன செய்யற அந்த கேர்ள் ஒரு மெட்ல இருக்கானே அந்த மெட்ல இருக்கிறவ என்ன செய்யறா புக்க வாசிக்கிறா வெரி குட் a girl sitting on the mat reading a book வெரி குட் நுஷ்ஃபா The girl is riding a bicycle. a girl is riding bicycle a girl is riding bicycle a girl is riding bicycle very good Shaza A boy is flying a beautiful kite. is flying kite okay Alia okay Children are playing. Children are playing. எங்க விளையாடுறாங்க? Children are playing in the park. என்ன? Yes, sir. Okay. Thank you. Appreciate. Nama. The mother is near the swing. The mother is standing near the swing. The mother is standing near the swing. Very good. Okay. Arib. பேர் சொன்ன குயிக்கா வரணும் அப்ப எங்களுக்கு டைமை கொஞ்சம் சேவ் பண்ணலாம் தல்ஹா அனஸ் The girl who has golden hair, she is cycling. The girl who has golden hair is cycling. Very good. ஓகே அதில் நீங்கள் நீங்கள் சொன்ன அந்த ஷீ தேவையில்லை மற்றபடி வெரி குட் சென்டென்ஸ் சுமையா A girl and a boy running. A girl and a boy are running. Very good. இது வந்துட்டு ரன்னிங்கா அல்லது ஜாகிங்கா ரன்னிங்னு சொன்னால் ஓடுறது என்ன இது வந்து வந்துட்டு உடற்பயிற்சிக்கு ஓடுறது மெல்லமாக ஓடுறது இது வந்துட்டு ஜாகிங்னு சொல்கிறது A boy and a girl are jogging jogging very good appreciate ma இதல சொன்னாக்கள் கைய பண்ணீங்களா கலீல் ஹம்தான் கலீல் there are so many people in the picture very good there are so many people in the picture அல்லது garden very good ஹர்சில் The sheep go to the sea. A sheep. Okay. A sheep is in the sea. Alladhi? Lagoon. Very good. Izan? ரைட் இப்ப மற்றாக்கள் இப்ப ஒரு சிலர் சொல்றாங்க தானே சென்டென்ஸ் ஒரு சிலர் சென்டென்ஸ் சொல்லக்குள்ள மற்றாக்கள் என்ன செய்யணும்னு சொன்னா
அவங்க சொல்ற சென்டென்ஸை நான் எப்படி கரெக்ட் பண்றனோ அந்த சென்டென்ஸை கரெக்ட் பண்ற சென்டென்ஸை அல்லது அவங்க சரியா சொல்ற சென்டென்ஸை நீங்க சொல்லி பழகணும். சரியா? அப்ப நீங்க நீங்க சென்டென்ஸ் சொல்றதுல மட்டுமே இருக்க வேணாம். விளங்கிச்சா? அப்ப அவங்க சொல்ற சென்டென்ஸையும் நீங்க ஒருக்கா கவனிச்சு பாருங்க. எல்லாருமே என்ன சொல்லணும்னு சொன்னா, எல்லாரும் சொல்ற சென்டென்ஸையும் நீங்க கவனிக்கணும்.